हेलो पॉजिटिव वाइब्स அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா ரவணன் இன்னைக்கு நம்ம இன்ஃபினிட் சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ எதை பத்தி அப்படிን பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய நிறைய ஷாக்கிங்கான ரூல்ஸ்லாம் கொண்ட ஒரு கண்ட்ரிய பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அறிமுகமான ஒரு கண்ட்ரி தாங்க நார்த் கொரியா நார்த் கொரியா அப்படினாலே எல்லாருமே நார்த் கொரியாவா அப்படினு கேக்குற அளவு அங்க நடக்குற விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அந்த நார்த் கொரியால கிம் சாங் உன் வந்து நம்பவே முடியாத பயங்கரமான ரூல்ஸ்லாம் போட்டுருக்காரு இன்னமுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படினு எல்லாரையுமே ஷாக் ஆக வைக்கிற அளவு அதிகமா நம்பக்கூடிய நார்த் கொரியால நடக்குற விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உண்மையாவே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ கடைசி வரையும் பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முன்னாடி நம்ம இன்ஃபைனைட் விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப நார்த் கொரியால நடக்கிற எல்லாரையும் வியக்க வைக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படினு சொல்லி பாப்போம் நார்த் கொரியால வாழ்ற மக்கள் ஜூலை 8ஆம் தேதியோ டிசம்பர் 17ஆம் தேதியோ தன்னோட பிறந்தநாள் வந்து வந்துடவே கூடாது அப்படினு சொல்லி வந்து ஆசைப்படுவாங்களாங்க அந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கறவங்களும் கூட தன்னோட குழந்தை வந்து இந்த ஜூலை 8ஆம் தேதியோ டிசம்பர் 17ஆம் தேதியோ வந்து இந்த உலகத்துக்கு வந்துடவே கூடாது அப்படினு சொல்லி வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்களாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 8ம் டிசம்பர் 17ம் நார்த் கொரியா மக்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடவே கூடாதாங்க இது வந்து பெரிய ரூல்ஸாவே அங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா கிம் ஜாங் உன் இருக்காரு இல்லையா அவரோட அப்பாவும் அவருடைய அப்பாவும் வந்து இறந்த நாட்கள் தான் இந்த ஜூலை 8 டிசம்பர் 17ங்க அதனால இந்த ஜூலை 8ம் டிசம்பர் 17ம் யாரெல்லாம் பிறக்கறாளோ யாருக்கெல்லாம் பர்த்டேவோ கண்டிப்பா அவங்க வந்து பர்த்டே வந்து கொண்டாடவே கூடாது அதனால இந்த ஜூலை 8ம் டிசம்பர் 17ம் வந்து நார்த் கொரியால கருப்பு தினமா வந்து அறிவிக்கறாங்க இன்ன வரையுமே வந்து அந்த ரெண்டு நாட்கள்ல யாருமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாதாங்க தப்பி தவறி ஹாப்பி பர்த்டே அப்படினு சொல்லி இந்த நார்த் கொரியா மக்கள் வந்து யாரோ யாருக்கோ விஷ் பண்ணி அப்படினா கூட அதுக்கான தண்டனை வந்து கடுமையா கொடுப்பாங்களாங்க அது சரிங்க அவங்க இறந்த நாள் வந்து நினைவு நாளா இருக்கு அதனால இந்த ஜூலை 8ம் டிசம்பர் 17ம் வந்து கருப்பு தினமா அறிவிச்சிட்டாங்க பர்த்டே கொண்டாட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க பிறந்த நாளை ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணலாமாங்க கிம்மோட அப்பாவும் அப்பாவோட அப்பாவோட பிறந்த நாளை வந்து ஏதாச்சும் நாங்க செலிப்ரேட் பண்ணலாமா கொரியன் மக்கள் வந்து நார்த் கொரியன் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படினா அதுவும் கூடாதுங்க அதுவும் முக்கியமா அந்த தலைவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து கல்யாணமே யாருமே பண்ணிக்க கூடாதாங்க ஸ்ட்ரிக்டா அதை வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையுமே விவசாயம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க அது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமும் கூடங்க ஆமாம் நீங்களாம் நினைக்கிற மாதிரி நார்த் கொரியாலையும் வந்து விவசாயம் வந்து செய்கிறாங்க அதுவும் ரொம்பவே கம்பல்சரியாக வந்து மக்களை வந்து செய்ய வைக்கிறாங்க இது என்னங்க பெரிய வித்தியாசமான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரம் வந்து ஹியூமன் வேஸ்டேஜ் தாங்க சொல்கிறாங்க ஹியூமனோட கழிவுகளை தாங்க பயன்படுத்துகிறாங்க அந்த கழிவுகளை சேகரிக்கிற விஷயந்தான் வந்து உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க நிறைய கம்பெனிஸ்ல வந்து டார்கெட் வச்சு ஓட விடுவாங்க இல்லையா இந்த டார்கெட்டை நீ முடிச்சாதான் இந்த சாலரி அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி வந்து இந்த நார்த் கொரியால வாழ்ற எல்லா மக்களுமே வந்து ஹியூமன் வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்காங்க அதுக்குமே டார்கெட் வச்சு வந்து எல்லா குடும்பமுமே வந்து இந்த விவசாயத்துக்கு தன்னோட ஹியூமன் வேஸ்டேஜ் வந்து கொடுக்கணுமாங்க அப்படி நார்த் கொரியால வாழ்ற எந்த குடும்பமாச்சும் வந்து அவங்க கொடுத்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்குமே பயங்கரமான தண்டனை வந்து நார்த் கொரியா அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுக்குதுங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த வருஷம் 2021 அப்படிங்கிறது ஆனால் நார்த் கொரியாவில் போய் இது 2021 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க அங்கே வந்து 2021 வருஷம்னு சொல்லவே மாட்டாங்களாங்க அதுக்கு பதிலாக 110 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது நம்ம கிம் ஜான் உன் இருக்கார் இல்லையா அவரோட தந்தை பிறந்த வருடம் வந்து 1912 வருடங்க அப்ப அந்த வருடத்திலேருந்து இன்னைக்கு இந்த வருஷம் வரையும் வந்து கணக்கு பண்ணி இது 110 வருடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க வந்து 2000, 2010, 2021 அப்படிலாம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது கிம்மோட அப்பா பிறந்த நாள் அந்த பிறந்த வருடத்திலேருந்து வருடங்களை கணக்கு பண்ணி இப்ப என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 110 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையாவே இதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா தாங்க இருக்குது இதெல்லாம் விட இப்ப நான் சொல்ல போற விஷயம்
தான் உண்மையாகவே ஷாக்கிங்காக இருக்க போதுங்க. இந்த நார்த் கொரியாவில் வாழ்கிற மக்கள் எல்லாரும்லாம் கார் யூஸ் பண்ண முடியாதாங்க. மிலிட்ரியிலையோ இல்லை அந்த அரசாங்கத்தை சார்ந்த மக்கள் மட்டும் கார் யூஸ் பண்ணலாமாங்க, மீதி எல்லாருமே கண்டிப்பாக வந்து சைக்கிள் தான் பயன்படுத்தணுமாங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போனாலும் சைக்கிளில் மிதிச்சுக்கிட்டு போகணுமே தவிர எந்த ஒரு வெஹிக்கிளும் வந்து வாங்கக்கூடாதாங்க. இது பெரிய ரூல்ஸாகவே இன்றைக்கு வரையுமே வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. இதுலையும் என்ன பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்த் கொரியாவில் பார்க்குற இடமெல்லாம் வந்து கிம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்டாச்சு இருக்குமாங்க. கிம்மோட அப்பா, அவங்களோட அப்பா இறந்தவங்க சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களோட ஸ்டாச்சுலாம் வந்து நார்த் கொரியாவில் அங்கங்கே இருக்குமாங்க. அப்போ இந்த காரில் போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி அந்த ஸ்டாச்சுவை எப்போ அவங்க கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ சில ரூல்ஸ்லாம் வந்து போடுறாங்கங்க. அந்த ரூல்ஸ்லாம் கேட்கும் போது அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க ரியாக்ட் பண்ண வருது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் சைக்கிளில் போகிறாங்களோ அந்த ஸ்டாச்சுவை கிராஸ் பண்ணும் போது சைக்கிள்லேருந்து இறங்கி சைக்கிளை தள்ளிட்டு தான் போகணுமாங்க. அப்புறம் காரில் போகிறவங்கள மட்டும் சும்மா விடுவாங்களா என்ன? காரில் போனாலும் 20 கிலோமீட்டர் ரொம்பவே மெதுவாக தான் காரை ஓட்டிகிட்டு போகணுவான். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஸ்டாச்சு இருக்கோ அதை கிராஸ் பண்ணி போகும்போது கண்டிப்பாக இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணுமாங்க. இதை கேமரா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களாங்க. அதே போல் கிம்மோட குடும்பத்தினரோட ஸ்டாச்சு எங்கேயாச்சும் இருந்துச்சு அதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அதை வந்து ஹாஃப் ஃபோட்டோவோ ஃபேஸை மட்டும் ஃபோட்டோவோ அந்த மாதிரிலாம் எடுக்கவே கூடாதாங்க. எடுத்தால் ஃபுல் ஸ்டாச்சுவையும் வந்து ஃபுல் ஃபோட்டோவாக தாங்க எடுக்கணுமா. ஹாஃப் ஃபோட்டோவாக எடுத்து அதை டிபியாவோ இல்லை எதுலையாச்சும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கடுமையாக வந்து தண்டிக்கப்படுறாங்களாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, இந்த நார்த் கொரியாவில் எலெக்ஷனும் கூட நடக்குமாங்க. 4-5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த எலெக்ஷன் ஒன்று நடக்குது. என்னப்பா இது, சர்வாதிகார ஆட்சியாக தான் இருக்குது, இதில் எதுக்கு எலெக்ஷன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் கொரியாவில் வாழ்கிற மக்கள் வந்து எல்லாருமே 100% மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களாங்க. அப்படியா, யாரெல்லாம் போய் இந்த கிம்மை எதிர்த்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்படி யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது, ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது. அதில் முன்னாடியும் சரி பின்னாடியுமே சரி ரெண்டு சைடுமே கிம்மோட ஃபோட்டோ தாங்க இருக்குது. அங்கே வேறு ஆப்ஷனே கிடையாது, அதை தான் மக்கள் சூஸ் பண்ணி ஆகணும். வயசானவங்க கூட கண்டிப்பாக வந்து இந்த ஓட்டை வந்து போட்டே ஆகணும். இந்த எலெக்ஷன் பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறதோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்ல இருக்கலாமே, இருக்கலாம். இந்த நார்த் கொரியாவில் ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து கேள்விப்பட்டேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நார்த் கொரியாவில் வாழ்கிற மக்கள் வந்து 100% எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்களாங்க. உண்மையாகவே கிரேட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் போது தான், இந்த ஸ்கூல் சிலபஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 சப்ஜெக்ட் தானாங்க. ஒன்று வந்து மேத், இன்னொன்று வந்து சோஷியல் சயின்ஸ். இந்த மேத் வந்து சும்மா ஒரு 10-5 நிமிஷம் எடுத்துகிட்டு சோஷியல் சயின்ஸை தான் வந்து பெருசாகவே கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்கூல் சிலபஸில் வந்து இருக்குமாங்க. அதே மாதிரி பீரியட்ஸுமே வந்து அதுக்கு தான் ரொம்பவே நிறைய அலாட் பண்ணியிருப்பாங்களாங்க. இந்த சோஷியல் சயின்ஸில் என்ன தான் பசங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கிம் இருக்கார் இல்லையா, அவர் குடும்பத்தோட வரலாறு, அவர் செய்த நல்ல விஷயங்கள், 4 பேருக்கு உதவிய காரியங்கள் அப்படின்ட்டு அவரை புகழ்ந்து அந்த புக்கிலலாம் போட்டிருப்பாங்களாங்க. அதை தான் வந்து பிள்ளைங்க படித்து எக்ஸாம்லையும் எழுதணுமாங்க. இதுதான் அங்கே ஸ்கூல் சிஸ்டமாகவே இருக்குதுங்க. நார்த் கொரியா பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோவில் கூடிய விரைவில் வந்து உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நார்த் கொரியாவில் இருக்கிற இந்த ரூல்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இதில் எந்தெந்த ரூல்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்துடவே கூடாது, இல்லை எந்தெந்த ரூல்ஸ் இந்தியாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே அமேஸ்ட்.